நாற்பத்தி நாலு குற்றம் கடிதல் குற்றம் களைந்து வாழ்தல் அகந்தையும் கோபமும் இழிவான பண்புகளும் இல்லாத மக்கள் பெருகி வாழ்வதே ஒரு நாட்டிற்கு பெருமையாம் கருமித்தனம் அறிவுக்கு பொருந்தாத மான உணர்ச்சி துன்புறுத்தி மகிழும் தன்மை ஒரு தலைவனிடம் இருக்கக்கூடாத பண்புகள் பழிக்கு அஞ்சும் பண்பாளர்கள் சிறிய குற்றத்தையும் பெரிய குற்றமாக கருதி அதை செய்ய நாணுவர் குற்றமற்ற மனநிலையை பேணுவதில் கவனம் கொள்க ஏனெனில் குற்ற உணர்வே நம்மை வீழ்த்தும் முதல் பகையாம் முன்கூட்டியே குற்றங்களை கலையாதவன் வாழ்க்கை தீப்பற்றிய பிறகு காப்பாற்ற முடியாத வைக்கோல் போரின் நிலைக்கு ஆளாகும் பிறர் குற்றங்களை திருத்துவதற்கு முன் தன்னிடம் அந்த குற்றங்கள் உள்ளனவா என்று ஆராய்பவனை ஒரு குற்றமும் நெருங்காது வேண்டிய செலவுகள் செய்யவே மறுக்கும் கருமியின் செல்வம் வேண்டாத வழிகளில் அழியும் சேர்த்து வைப்பதே செல்வம் என்று கருதி இருக்கி பிடிக்கும் கருமியின் இழிந்த பண்புக்கு எதை இணையாக சொல்வது பெருமையுடன் தன்னை பறைசாற்றிக் கொள்வதும் நன்மை விளைவிக்காத செயல்களை நாடுவதும் குற்றம் தன் சொந்த ஆசைகளை வெளியே தெரியாமல் தன்னளவில் அனுபவிக்கும் தலைவனை எதிரிகளால் பலவீனப்படுத்தி வெற்றி கொள்ள முடியாது